எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடன்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது, எப்படி செலெக்ஷன் பண்றாங்க, மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் லா. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி கொடுத்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கடைசி தேதியாக 6/8/2020 வந்து கொடுத்திருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா தேதி நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. நோட்டீஸும் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6 செப்டம்பர் 2020. ஆன்லைன் மூலமாக மட்டுமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மூலமா பாத்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க. தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் லா. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு. அன்ரிசர்வ் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிஸ்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இனிஷியல் லொகேஷன் பார்த்தீங்கன்னா கார்பரேட் சென்டர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,20,000 2,80,000 தராங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருட LLB வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த பதவிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிக்கிடுங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 வயது வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்துக்குள்ள படிச்சு பார்த்துங்க. எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.